பிஜேபியும் விஜயும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படிங்கிறத கூடி சீக்கிரம் அடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் சொல்லலாம். இதுதான் நமக்கு ஒரு சூழல் இப்படி வந்து இருக்கிறாங்க, அப்போ நம்மளும் தான் இறங்கி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து. தமிழ்நாட்டில் நீங்கள் அம்பேத்கர் பெயர் சொல்லி ஒரு வெற்றிகரமான ஒரு அரசியல் நடத்த முடியாது. அது அரசியலுக்கு வரமாட்டேன்னு அறிவிச்சார் பல வருடங்களுக்கு முன்னால். இவருடைய ரசிகர் மன்ற தலைவர் ஒருத்தர் நான் சொல்லி பல வருடங்களுக்கு முன்னால இவர் வந்து வருங்கால முதல்வரே எழுதினப்ப கண்டிச்சவர். அகிரா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் டி வி சோம் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரஜினிகாந்த் அவர்களை பத்தி நிறைய பேசணும், அடுத்து விஜய் அவர்களை பத்தி பேசலாம். விரைவில் வந்து 10th பிளஸ் டூவில் வந்து அதிக மார்க் எடுத்தவங்களை சந்தித்து அவங்களுக்கு வந்து பரிசு தொகை வழங்க போகிறதா ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. அதே போல் மதுரை இல்லைன்னா திருச்சி சென்னை முக்கியமான இடங்களில் வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்த போகிறதாவும் செய்து வந்திருக்கு. அரசியலில் வந்து ஏற்கனவே வந்து இயக்கம் கட்சி அந்த இதெல்லாம் நின்னா உள்ளாட்சி தேர்தலில் கூட நின்னாங்க, சில இடங்களில் வெற்றியும் பெற்றாங்க. தீரியமாக இறங்க போகிறாருன்னு எடுத்துக்கலாமா விஜய் அவர்கள் அரசியலில்? இல்லை, அந்த மாதிரியான ஒரு சூழல் ஒரு பேச்சு நடந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்து அந்த விஜய்க்கும் அரசியலுக்குமான தொடர்பு பார்த்தோம்னால ஒரு சில விஷயம் புரியும். அது கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துருவோம். சுவாரஸ்யமான ஒரு விஷயம், இப்போ 2003 இவருடைய திரைப்படம் கீதை, இதுதான் முதன் முதல்ல அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனை உண்டாகுது. என்னன்னா பகவத்கீதையை பேரை நீங்கள் எப்படி சங்கலம் வைக்கலாம் அப்படின்னா, அப்புறம் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, கீதை மாற்றலாம், புதிய கீதை அப்படின்ட்டு இவங்க அதை மாத்துறாங்க. அது மாதிரி துப்பாக்கி படத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க, தங்களை வந்து தங்கள் மதத்தை சார்ந்த சில விஷயங்கள் வந்து ஒரு தவறாக சித்தரிக்கப்படுது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தது. இது வந்து மதம் சார்ந்த ஒரு விஷயம், மதம் சார்ந்த அரசியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதில் வந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியல் நேரடியாக அரசியல் எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம் பார்த்தா தலைவா படத்தில் ஒரு பெரிய லெவலில் ஒரு டைம் டு லீடு இந்த மாதிரி அந்த வார்த்தைகள் வந்து அப்போ இருக்கிற ஆட்சியாளர் முதலமைச்சர் ஜெயலலிதா பாதித்ததாகவும், அதனால அந்த படத்தை வெளியிடுறதுக்கான பல்வேறு சிக்கல்கள் இந்த ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மர்ம கடிதம்லாம் வந்ததுன்னு சொல்லுவாங்க, தலைவா படத்தை வெளியிட்டீங்கன்னா குண்டு வச்சுருவோம் அப்படின்ட்டு. தமிழ்நாடு இளைஞர் படைங்கிற பேர்லாம் நினைப்பாங்க. அந்த மாதிரி நிறைய தேட்டர்லாம் போகணும்னா படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியாதுன்ட்டாங்க, பெரிய பிரச்சனை. அப்புறம் அப்போ குடநாட்டில் இருக்கிறாங்க, ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவும் அவருடைய தோழி சசிகலாவும். இங்கேருந்து விஜய் அவங்க அப்பா எஸ்சிஎஸ்சி, அப்புறம் இவர் சந்திரகாந்த் ஜெயினா ஃபைனான்சியர், மூணு பேர் அங்கே போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே இருக்கிற கேட் கீப்பர் வந்து சந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மில்ல பொங்கல் இந்த ஸ்டில்லு கூட வந்துருந்தது, அந்த மலையில் திரும்புவாங்க, அந்த இடத்துல ஜீப்பை நிறுத்திட்டு நடந்து போவாங்க, வந்து ரொம்ப இருப்பாங்க. அவங்க பார்க்க முடியாது சொல்ல திரும்புகிறப்போ ஒரு ஸ்டில் வந்து ரொம்ப சோகமாக அந்த ஒரு மிகப்பெரிய அளவில் அவருக்கு வந்து சிக்கலை. அப்படி தான் ஒரு ஐயோப்பாவம் அப்படிங்கிற அளவுக்கு அழைக்கிறது அந்த ஒரு விஷயம். 2011 வந்த காவலன் திரைப்படமும் அரசியல் ரீதியாக அவருக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துச்சு. அது அதிமுக திமுக. ஆமாம், அதில் அதனால தான் இதை சொல்கிறேன். 2013 இதுன்னா 2011 வந்து காவலன் படம் வருகிறப்ப வந்து சில விநியோகஸ்தர்கள் திரையரங்க உரிமையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே சுடா படம் சரியாக போகலைன்னு மட்டும், ஆனால் இதுக்கு நீங்கள் அதுக்கான ஒரு நஷ்டையில கொடுக்கணும் அப்படின்னு பணம் வர டயத்தில் சொல்லி பிரச்சனை பண்ணணும். ஒன்றும் பண்ண முடியல அவரால், எதிர்பாராத ஒரு சூழலை சிக்கி தவிச்சு அப்புறம் ஒரு பெரிய அமௌண்ட்டு வந்து செக்கை கொடுத்து தான் அந்த படம் வந்தாச்சு. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, இந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னணியில் திமுக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிய ஒரு எண்ணம் வந்து எஸ்எஸ்சி. எனக்கு கூட நல்லா நினைவு இருக்குது அந்த ஷூட்டிங், வேலாயுதமோட ஷூட்டிங்கை வந்து இங்கே மீனம்பாக்கம் மினிமில் நடந்துக்கிட்டு சும்மா பார்க்கலாம்னு போயிருந்தேன். அப்போ தான் வந்து அன்றைக்கி தான் ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்தோடனே சந்தோஷமாக கிளம்புறாரு, ஜெயலலிதா அவர்களை பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு அங்கே செட்டில் உள்ளவங்க பேசிட்டாங்க. ஷூட்டு வந்து நிப்பாட்டாங்க, ஜெயலலிதா அவர்களை பார்க்க போகிறாரு, வாழ்த்து தெரிவிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த இது 2011 தேர்தல் முடிவு வந்த அன்றைக்கி நல்ல நினைவு விளையுது. அந்த ஒரு சொல்ல தான் பார்த்தீங்கன்னா இவர் கூட அணில் மாதிரி உதவணும் அப்படின்னாரு. அதனால் திமுகவுக்கு பிரச்சனை, திமுக கூட பிரச்சனை தான் இங்கே வந்தாங்க. இப்போ 2013 இந்த பிரச்சனை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெர்சல் படம் வந்த நேரத்தில் ஜிஎஸ்டியை பற்றி சொன்னீங்க, அது தப்பு அடைந்து பிஜேபி தரப்புல இருந்து இப்படி எல்லா தரப்புலையும் எதுவுமே வந்து ஒரு எதிர்பாராமலேயே பிரச்சனைகள், அந்த அரசியல் ரீதியான பிரச்சனைகள் கூட கத்தி படத்தில் 2G கத்தி படத்தில் இருந்து இந்த மாதிரி வர வர ஒரு கட்டத்தில் தான் வந்து என்னென்னா, நம்ம அரசியல் நோக்கி இவர் வந்து தள்ளப்பட்டாருன்னு சொல்லலாம். நான் விரும்பி வர்றது ஒரு பக்கம், ஆனால் இவர் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற எல்லாம் இவரை விட அதிகமாக இருந்தது எஸ்சிஎஸ்சிக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஓகே, அவர் தான் அந்த ரசிகர் மன்றங்களை வந்து கட்டமைச்சார். அப்புறம் அதுக்கப்புறம் அதை மக்கள் மன்றங்கிற மாதிரி அப்போவே அவர் வந்து அதுக்கான விஷயங்கள் செஞ்சு மக்கள் நலப்பணிகள் செய்ய இந்த மாதிரிலாம் அவர் தானே கைட் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு. ஆனால் இந்த அப்போ விஜய்க்கு எந்த அளவுக்கு பெரிய அளவில் அரசியல் ஈடுபாடு இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். அவர் முழுக்க முழுக்க வந்து சினிமாவே வந்து ஒரு வாழ்க்கை,
ஒரு சினிமா தான் தன்னோட இலட்சியம் அப்படின்னு இருந்த ஒரு மனிதர் தான். விரும்புதாரோ இல்லையோ அவரை சுத்தி அரசியல் தாக்கோ இல்லை, அந்த எண்ணத்துல ஒரு புள்ளியை உண்டாக்குற மாதிரி இந்த அரசியல் ரீதியான அழுத்தங்கள் வெளியிலேருந்து வர வர ஒரு மனிதர் என்ன செய்வாங்க, சரி இதுதான் நமக்கு ஒரு சூழல் இப்படி வந்து இருக்கிறாங்க, அப்ப நம்மளும் தான் இறங்கி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வரும். 2021 தேர்தல் முடிவுகள் வந்து திமுக ஜெயிக்க போறப்பயே அவர் ஓட்டு போட்டு போகும்போது சைக்கிள்ல போனாரு, கருப்பு சிவப்பு சைக்கிள் ட்ரெஸ்ஸும் கருப்பு சிவப்பு அப்படிலாம் வந்து புரியலாம். ஆனா ஆக்சுவலா அதுக்கு எதுக்கும் பொருத்தம் பொருத்தம் இல்ல, அந்த அளவுக்கு பாக்குற அளவுக்கு இவர் ஒரு ஆளாயிட்டார், அரசியல் ரீதியாக பொருத்தி பார்க்குற அளவுக்கு வந்துட்டாரு. அது இந்த அடிப்படையில தான் வந்து இப்ப இந்த கடந்த உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் கூட, அதுக்கு முன்னாடி நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் இல்ல ஜெய் சார்பாக இல்லாட்டி கூட ஒரு மன்றத்தில் நின்றவங்க வந்து நின்று ஜெயிச்சது உண்டு. ஆனா அப்போ வந்து அந்த கொடியெல்லாம் பயன்படுத்துக்கணும்னு ஒரு அனுமதி தரல, அதுக்கு அடுத்தது கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் அதுக்கான அனுமதியும் கொடுத்தாரு, கொடுத்து அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 68 பேர் 70 பேர் அதை வெற்றி பெற்றாரு. வெற்றி பெற்றவங்கள சந்திச்சு போட்டோலாம் சந்திச்சு போட்டோலாம் அனுப்பினாரு. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டாரு ஒரு விஷயம் அப்படின்னு அது ஒரு பார்வை இருக்கு. இதோடைய அடுத்த கட்டமா அவர் போனதுதான் வந்து கடந்த அம்பேத்கர் பிறந்தநாள் அன்னைக்கு அவருடைய சிலைக்கு வந்து மாலை அணிவித்து செலுத்துங்க அப்படின்னு, அந்த டயத்துலதான் இவர் வந்து மிகப்பெரிய அளவுல தீரம் வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வந்துச்சு. ஆனா நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அந்த அம்பேத்கர் சிலையை வச்சுதானே வந்தது இவர் வந்து மரியாதை செலுத்துக்கணும் சொல்லி, அதுலேயே சில கேள்விகள் இருக்கு. ஏன்னா நீங்க தமிழ்நாட்டில் அரசியல் செய்யணும் அப்படின்னா ஒன்று திராவிட அரசியல் செய்யணும், இப்படின்னா திராவிட கட்சி அப்படிங்கிற ஒரு முத்திரையோட செய்யணும், இல்லை தேசிய கட்சி அப்படிங்கிற முத்திரையோட செய்யணும். இந்த ரெண்டு பக்கமும் ஓட்டு பெருசு இல்லப்பா, ஒரு அரசியல் முத்திரை கிடைச்சா போதுன்னா தமிழ் தேசிய அரசியல் இந்த சீமான் மாதிரி ஒரு பெரிய ரொம்ப வெற்றி பெறுறமோ தோல்வி அடையணும் அது இல்லை ஒரு பரவலான. ஆனா யாருமே அம்பேத்கரை மட்டும் முழுமையா வச்சு அரசியல் இறங்க மாட்டாங்க, ஏன்னா தமிழ்நாட்டில் அதுக்கு இடம் இருக்கு. அம்பேத்கர் நான் வந்து குறைத்து மதிப்பில்லை, இந்தியாவுக்கே வந்து சட்டத்தை வகுத்தவர் அவர் அண்ணன் அம்பேத்கர். என்ன சொல்ல போனா அம்பேத்கர் பத்தி பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்தியாவில பெண்களுக்கு சொத்துரிமை வேணுங்கிறதுல முதன் முதலா வந்து அதுக்காக போராடணும், ஆனா சட்டம் இல்லைன்னு அவராலேயே அதை நிறைவேற்ற முடியல. அப்போ இருந்த தலைவருடைய எதிர்ப்பு காரணமாக பின்னாடி நடந்தது. ஸோ அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்குமே அவர் ஒரு தந்தைன்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு மனிதர், அதை குறைத்த மதிப்பு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் அம்பேத்கர் பேர் சொல்லி ஒரு வெற்றிகரமான ஒரு அரசியல் நடத்த முடியாது. ஓகே, இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட விடுதலை பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அம்பேத்கரும் அப்படின்னு தான் அவங்க வச்சிருப்பாங்க, பெரியார் அம்பேத்கர் இந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் அது. வெறும் அம்பேத்கர் மட்டும் வச்சிருக்கலாம், தேசிய கட்சிகள் ஆகட்டும் திமுக ஆகட்டும் எல்லோருமே அம்பேத்கர் ஏற்றுக்கொண்டு வந்தாங்க, யாருமே அம்பேத்கர் மட்டும் வச்சு அவங்க அவங்க இயங்கக்கூடிய சில அமைப்புகள்லாம் உண்டு, அதில் பார்த்தா லெட்டர் பேட் அமைப்புகளாக தான் இருக்கும், மக்கள் திரள் அமைப்பாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இல்லை இப்போ வரைக்கும். அதனால இவர் வந்து இதை ஏன் எடுத்தாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அதாவது இவர் வந்து நிஜமாகவே அரசியலுக்கு வரக்கூடியவராக அந்த எண்ணம் உள்ளவராக இருந்தால் அம்பேத்கர் முன்னிலைப்படுத்திருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. முதல் விஷயம் ஒருவேளை அவருக்கு சரியான ஆலோசகர் அமையாமல் இன்னொரு இது என்ன, ஒருவேளை இவர் வந்து அம்பேத்கர் மேல ரொம்ப ஈடுபாடா பற்றா இருக்காரு அப்படின்னு சொன்னால் அவருடைய புத்தகங்கள்லாம் நிறைய படிச்சு அவர் கருத்துக்கள்லாம் உள்வாங்கி ஆனா அம்பேத்கர் தான் பெரிய ஆளா அப்படின்னு இருந்திருந்தாருன்னா நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி இல்லை. ஒருவேளை இருந்திருந்ததுன்னா அது வந்து அவருடைய அந்த பேச்சில் வெளிப்படுறது, ஒரு படத்துல வந்து டேரக்டரே சொல்லுவார் இப்போ அம்பேத்கர் பத்தி நேற்று ஒன்று படிச்சு இந்த ஒரு விஷயம் சேர்த்துங்கப்பா அவர் பேரை. குறைந்தபட்சம் அவருடைய படத்துல வந்து அவருக்கு பின்னாடி அம்பேத்கர் படம் இடம்பெற்றாலும் அது பெரிய வைரல் ஆகும், அந்த மாதிரி கூட பண்ணல அவர் பண்ணல. அதை கூட வந்து அந்த ஆடியோ ரிலீஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பேசுறதுலாம் எவ்வளோ பெரிய வைரல் ஆகுது, அப்போ எதுவும் பேசினாருன்னா அப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ சமீபமாக அவர் பேசி வைரலானதுன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி மனசில் வச்சுக்கிட்டு இந்த போன படத்துக்கு சரியான ஒரு உட்கார வச்சிங்கன்னா நாடு முன்னேறி அறிவிக்கலாம் அவர் பேசினார் இந்த போன படத்துக்கான, அதான் நினைக்கிறேன். மற்றபடி அவரெல்லாம் பேசலை. ஸோ வந்து யாரோ தவறான ஒரு ஆலோசனை கொடுத்துருக்குறாங்கன்னா நினைக்கிறேன். சர்க்கார் படத்தில் கூட இலவசங்களுக்கு எதிராக பேசிப்பார். இப்போ இந்த ஒரு விஷயமே நீங்கள் பாருங்களேன், இப்போ நீங்கள் சொன்னதே ஒரு இதுன்னா இலவசம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. ஆமாம், மக்களுக்கு தேவையான விஷயங்களும் உண்டு, எல்லாமே வந்து இலவசம் கொடுக்கறது இல்லை, ஒரு மக்கள் நல திட்டம் தான் இலவசம் சொல்றதே தவறு. இப்ப அம்பேத்கருடைய பார்வையும் அந்த இடஒதுக்கீடு முத கொண்டு அது வந்து இந்த மக்கள் நல திட்டத்துல ஒண்ணுதான், அந்த மாதிரிதான் சமூக நீதி தான். அப்ப அந்த இலவசம் வேண்டாம் தப்புன்னு ஒட்டுமொத்தமா அடிக்கிறது வந்து வலதுசாரி சிந்தனை. அந்த வலதுசாரி சிந்தனையா இருக்கிறது வந்து எப்படி அம்பேத்கர் ஏத்துக்கிறாரு, இவ்வளவு முரண் இருக்கு, யாரோ சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி அம்பேத்கரை முன்னிலைப்படுத்தினால திடீர் முடிவா இருக்கும். அடுத்தது யாரு பிறந்த நாள் இல்ல வந்து நினைவு நாள் வருதுன்னு பாரு, ஆனால் அம்பேத்கர் வருது சரி ரைட்டு மாலை போட சொல்லு இப்படின்னு சொல்லியிருக்கலாம். சில விஷயங்கள் அரசியல் நடக்கிறதா நடக்கதான் செய்யுது, கண்டிப்பா பின்னாடி ஒரு ஆலோசனை கொடுக்குற இடத்துல யாராவது இருப்பாங்க இல்லையா, இருந்து யாரு இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சில பேர்லாம் சந்திச்சாரு இந்த ரங்கசாமி இவர்
புதுவை முதலமைச்சர்லாம் கூட முதலாக அவர் சந்திச்சாரு. பழகருமையை கூட கொஞ்ச நாள் அதுக்கு முன்னர் ரொம்ப முடியும் பார்த்தா டெல்லியில போய் ராகுலை பார்த்தாரு. ஆமா, ராகுல் காந்தியை பார்த்து அப்ப கூட ஒரு தகவல் வந்தது வந்து எங்களுக்கு, இவர் வந்து தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி இவர் கேட்டதாகவும், அவர் வந்து இல்லைங்க 35 வயசு குறைஞ்சி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த தலைவர் பதவி. அண்ணா சார் கூட போய் சந்திச்சாரு. அண்ணா சார் சார் இந்த மாதிரி எல்லாம் பழைய சந்திப்புகள். இப்போ புதுமையா புது இப்போ ரீசெண்டான சந்திப்புகள் அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா எனக்கு தோன்ற விஷயம், இவர் கூடவே இருக்கிற ஆட்கள் சொல்லியிருப்பாங்க இந்த புஷியானது இந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பாங்க. அடுத்து சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது அரசியல்லையோ இந்த சினிமா நம்ம வாழ்க்கையில பார்த்து திடீர்னு ஒன்று நடந்துடும். ஆமாம், போகிற பக்கம் அந்த மாதிரி சரி ஒரு மூடு வந்திருக்கும், சரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுவோம்னா நான் சொன்ன மாதிரியே கேலண்டர் எடுத்துப்பாரு, அம்மா எத்தனாம் தேதி இவர் ஏப்ரல் 14 அம்பேத்கருடைய பிறந்தநாள், சரி அவர் சிலைக்கு மாலை போட சொல்லுவோம், இப்படி கூட போயிருக்கலாம். அது ஒரு விமர்சனம் வந்தோடனே பார்த்தா ஐயா இவர் ஜாதி ரீதியாக வந்துருச்சு, அடுத்தது என்ன திருவண்ணாமலையார், சரி அவருக்கு ஒரு போட சொல்லுவோம், சரி ஜாதி மட்டுமா அடுத்தது என்ன மதம் என்ன ரம்ஜான் வந்து, சரி மந்த ரம்ஜான் சொல்லுவோம், இப்படி வந்திருக்கிறது கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து பின்னாடி தான் தெரியும், வெளிப்படையாக சொல்கிறப்ப தெரியும். அதனால என்னன்னா இவர் அரசியலுக்கு வந்து ஒரு பிளான் பண்ணி வரக்கூடிய ஒரு மனிதராக இருந்தால் முதல் ஆளாக அம்பேத்கரை வந்து தேர்ந்தெடுத்திருக்க மாட்டார். நான் சொல்றேன் யதார்த்தம், நாமளுக்கு எதிரான இது யதார்த்தம் ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய இந்த ஏற்கனவே வந்திருக்காங்களா நடிகர்கள் அதை சொல்லி சொன்னதா புரியுங்க. இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்திருக்கிறாரு, கமல் வந்திருக்கிறார், பெயர் சொல்கிற அளவுக்கு இவர் சரத்குமார் இவங்கெல்லாம் விட்டுருவோம், இந்த ரெண்டு பேரும் வச்சுக்குவோம். இந்த விஜயகாந்துக்கு வந்து ஒரு கட்ஸ் உண்டு எப்பயுமே, இவர் பல வருடங்களுக்கு முன்னாடியே சின்ன சின்ன ஊர்கள் முதல் கொண்டு தன்னுடைய கட்சி கிளை மாதிரி ரசிகமன்ற கிளையை பரப்பி வெளிப்படையான ஒரு பேரோட ஊராட்சி ஒன்றிய தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வைத்தவர் பல வருடங்களுக்கு முன்னாலேயே. அவர் வந்து வெளிப்படை, இவர் வந்து ரொம்ப தயங்கில இருந்தார், இவர் வந்து என் பேரை பயன்படுத்தக்கூடாது கட்சி குடி பயன்படுத்தலாம் சொன்னாரு. அப்புறம் கடந்த விஷயத்துல மனதில் தான் வந்து பேரை பயன்படுத்தலாங்கிறத இவர் சொல்லல, விஷயாண்டு மூலமாகவோ இல்லை வேற நிர்வாகி மூலமாக அவர் அப்படி அவர் வந்து போல்ட்டு விஜயகாந்த் வெளிப்படையாகவே அது வந்து கட்சி பேர் இது பண்ணி வச்சுக்க நீ பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் அவர் ரூட்டு வேற வெற்றி தோல்வியை தாண்டி அவர் நம்பிக்கையும் இருந்துச்சு, நமக்கு ஒரு கணிசமான வாக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதெல்லாம் அவர் பாணி வேற, இந்த மாதிரி கமல் பாணி வேற. கமல் பாணி இல்லைன்னா அவர் ஆக்சுவலாக வந்து அரசுக்கு வரமாட்டேன்னு அறிவிச்சிரு பல வருடங்களுக்கு முன்னாடி. இவருடைய ரசிகர் மன்ற தலைவர் ஒருத்தர் நான் சொல்ல பல வருடங்களுக்கு முன்னாடி இவர் வந்து வருங்கால முதல்வர் எழுதுறப்ப கண்டிச்சவர், மீறி வந்து இது மாதிரி ஏதோ சேலம் நினைக்கிறேன், இவர் சேலத்துக்கு போறப்ப வருங்கால முதல்வர் இருக்கா அதில் இது பண்ணோன்னு மன்றத்தோட்ட நிற்கிறான்ட்டு, எதுக்கு உனக்கு அரசியல் வெளிப்பட பேட்டிலையும் சொன்னவர் அந்த மாதிரியான ஒரு மனிதன். இப்போ அந்த ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு இவர் சில விஷயங்களை பேச போக பொது விஷயங்களை பேச போக இந்த அமைச்சர்கள் வந்து புரிஞ்சா நீ வந்து பாரு அப்படின்னா அது வந்து இந்த ஜென்டில்மேன் படக்கதை மாதிரி இவர் கட்சி ஆரம்பிச்சுட்டார். அதுக்கு நம்ம கிண்டலா சொல்லல ஒரு ஒரு வேகம், ஏன்னா இவரை தொடர்ந்து ரிட்டைர் பண்ணிட்டே இருந்தாங்க அமைச்சர். உனக்கு தான் தெரியும் நடிகன் தானே, நீ உனக்கு தான் தெரியும் நீ பேசுறதே புரியாது மாதிரி பேசுங்க அது அதுக்கு வந்தார். ஸோ இவருக்கு வந்து வெற்றி தோல்வி அப்படிங்கிறத பற்றின விஷயங்கள் இல்லை. இப்போ விஜய்க்கு வருவோம், விஜய் யாருன்னா ரஜினி, ஈக்குவல் டு ரஜினி அந்த மென்டாலிட்டி. இப்போ ரஜினி அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு விருப்பம் அவங்க ஆசை இருந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இவர் வந்து நாராயணமூர்த்தியை கொண்டு வந்து ஆலோசகருக்கு இந்த நிர்வாகின்னு சொல்லி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகள்லாம் பட்டாரு. இன்னொரு பக்கம் தமிழருவி மனையினை வச்சுட்டு ஆரம்பித்தாரு. இதுக்கு அப்புறம் வந்து அவர் வந்தினார், அவடலைன்னு காரணம் சொன்னாலும் அதுவும் எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி ஒரு கடைகளுக்கு மாதிரி நடத்தி சர்வே நடத்தி அதில் வந்து நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வாக்கு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அது உடல்நலத்தையும் சொல்லி இருபது ரூபாய் ரெண்டுமே உண்மையான காரணமாக இருக்கலாம் உடல்நலம் இன்னும் அவரு போனார்ல. அந்த மாதிரி இவர் வந்து வந்தால் அதெல்லாம் ஒரு வந்தால் ராஜாவத்தான் வருங்க அப்படிங்கிற மாதிரி இவரும் வந்தால் ஒரு சிஎம்மாக வரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை தான் இருக்கக்கூடிய நபர் தான் விஜய். நம்ம கணித்த அளவுக்கு அவரை நம்மளோட செயல்பாடுகள் பேச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறப்ப இதுதான். ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. விஜயகாந்துக்கு வந்து கிட்டத்தட்ட தனிச்சுன்னு 10.5% கிடைச்சி முதல் தேர்தல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய படங்கள்லயே வந்து அவருடைய கட்சி சின்னம் கட்சி பேர் ஏதாவது ஒரு ஒரு 5 படங்கள்லயாவது அந்த இது வந்துச்சு வந்துடும். விஜய் அவர்கள் பெருசா இருந்து அந்த மாதிரி பண்ணல வந்துடும். அதே போல வந்து அந்த அவருடைய பேச்சும் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் சிஎம் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தலையில தூக்கி வச்சு பேசுற ஆள் கிடையாது. பாராட்டுறதா பாராட்டுவாரு, விமர்சனம் விமர்சனம் இல்லையா இருந்து இல்லாம மௌனமா கூட இருப்பாரு அவருடைய இது. அதனால அவரு மேல வந்து அவருடைய ரசிகர்களை தாண்டி மக்கள் மேல மக்கள்கிட்ட ஒரு ஒரு பிம்பம் இருந்தது யாரு விஜயகாந்த். இப்போ விஜய்க்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி. அதே தாண்டி ஜெயலலிதா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதே வந்தவர் அரசியல் அந்த தைரியம் வந்து ரஜினி கமல் கூட விஜயகாந்துக்கு இருக்கக்கூடிய சரியா சொன்னீங்க நல்ல பாயிண்ட். அது வந்து அவருக்கு ஒரு பெரிய கெத்தாயிடுச்சு சரியா. இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் இப்போ இது வரைக்கும் கூட பல பேர் சும்மா இருப்பாங்க, நாளைக்கு இவர் அரசியலுக்கு வந்துறான்னு வச்சுக்கோங்க, ஒரு பேரை யுகத்தில் சொல்றேன் வந்தா அந்த கொடநாடுல போய் நின்று பார்த்துட்டு இருந்தாங்களே
அந்த ஸ்கில்ல எல்லாரும் பகிர்வாங்க, ஃபேஸ்புக் ட்விட்டர் அது இதுன்னு. இப்படிப்பட்டவர் தாங்க முன்னாடி. அதே மாதிரி சில முறை வந்து இவர் மேல வந்து ஒரு வருமான வரித்துறை ரெய்டா ஏதோ ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, இந்த தலைவா படம் சமயத்துல ஏற்பட்ட பிரச்சனை நேரத்துல ரசிகர்கள்லாம் கொதித்து இருந்தப்ப இவர் அமைதியா இருக்குன்னு தானே சொன்னாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இதனால இவர் வந்து ரொம்ப ஒரு பயங்கர சுபாவம் உள்ளவர், ஒரு தைரியம் இல்லை. இப்படிலாம் வந்து மாஸ்டர் படத்தை போய் ஷூட்டிங் அப்போ ரெய்டு அங்கிருந்து நெய்வேலில இருந்து கூட்டு வந்தாங்க கார்லயே, இந்த சம்பவம் இருந்தது. அதுக்கு பெருசா எதாவது ரியாக்ட் பண்ணல. அது வந்து ஒரு பெரிய ஒரு கைதி மாதிரி தான் அழைச்சிட்டு வந்தாங்க. அங்க இருந்து வந்து கார்ல ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் உட்காந்துருக்கேன் அந்த ஷூட்டிங்கை நிறுத்து. அது கடைசியில் ஒரு கொடுமை என்னன்னா, அந்த நேரத்தில் இவர் வீட்டில் என்ன கண்டுபிடிச்சாங்க என்ன ஏது அப்படிங்கிற முழுவதும் எப்படியும் கூட வரல. அப்போ அது வேலையில செஞ்சாங்களோ நினைக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கு. அந்த விதத்தில் விஜய் பாவம் தான். ஆனால் அதுக்கு அவர் எதிர்வினையாற்றவன ஆற்றல் இல்லை. இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கும்போது இவர் வந்து ஒரு முழுநேர அரசியலுக்கு வருவார். ஏன்னா முழுநேர அரசியலுக்கு முதன்மையான ஒரு தேவை வந்து அந்த ஒரு கட்ஸ். பார்த்துக்கோமா அப்படின்னு எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது, அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு. அதனால இவர் அதுக்கு வருவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. நான் இதை இன்னொரு விதமாகவும் பார்க்குறேன். உண்மையாகவே ஒரு அரசியல் வரக்கூடிய எண்ணம் இருந்தால் இவர் வந்து ஒரு திராவிட ஒரு அந்த ஒரு முகத்தோட தேமுதிகங்கிற மாதிரி தாமுதிக வர வச்சுக்கணும், திராவிடன்னு வரணும், அதுக்கேற்ற மாதிரி பேசணும். இல்லை தேசிய அளவுலக்கான ஒரு விஷயமா அதுக்காக ஒரு வரணும், ரெண்டும் இல்லை அப்படிங்கிறப்ப இவருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு என்னுடைய கணிப்புன்னா, நான் அரசியலுக்கு வருவேன் ஆனால் வர வச்சுறாரு. ஓகே, அதுக்கான ஒரு விஷயமா தான் அம்பேத்கர் தீரன் சின்னமலை ரம்ஜானுக்கு நல திட்டங்கள் செய்யுங்க இதெல்லாம் செய்யறேன். என்னை டார்ச்சர் பண்ணி வர வச்சுட்டாரு தயவுச்சு. நான் சில இடங்களோட குறிப்பிடுறது உண்டு. ஒரு சில அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் அழுத்தத்தின் காரணம் வர வாய்ப்பு இருக்கு. அந்த அழுத்தம் இருக்கு. சரி, என்னதான் பண்றது இந்த பசங்களை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்கல்ல அப்படின்ட்டு. அப்போ ஒரு படத்துல இவர வடிவேல் சொல்றதுதான் நான் சொல்லுவேன் இந்த விஷயத்துக்கு. அந்த குறுக்க கோடு போட்டுட்டு இந்த கோட்டை தாண்டி நானும் வர மாட்டேன், நீயும் வரக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி என்னை வந்து வர வச்சுறாரு. என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. இதே பாலிடிக்ஸ் வந்து ரஜினி படம் வருஷமா பண்ணார். இங்கே எங்கேயும் பேசுவாரு, அங்கேயும் அங்கேயும் பேசுவாரு. அவர் வந்து கலவரங்கள் நல்லவரு மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் ஒரு பயமும் திக்கு திக்குன்னு இருக்கும். வந்துருவாரு எல்லாருக்குன்னா நமக்கு இல்லை, அரசியல் தலைவர்களுக்கு வந்துருவாரு. அவர் வந்தா எங்க பக்கம் ஓட்டு போவோம், எங்க பக்கம் இதாகும் அப்படிலாம் அவர் கணக்கு போட வச்சுக்கிட்டு அவரை நெருங்க விடாத அளவுக்கு அவர் படுத்தாங்க. அரசியல் தலைவர் விடுங்க, அவரோட ரசிகர்களே வந்து கிட்டத்தட்ட 35 வருஷம் 40 வருஷம் இது பண்ண வச்சார் இல்லையா, அது பெரிய விஷயம். பெரிய விஷயம் அதெல்லாம். அந்த ஒரு திறமெல்லாம் சாதாரண எல்லோருக்கும் அது வரும்னு சொல்ல முடியாது. ஒன்று அதை விட இன்னொரு பெரிய விஷயம், அப்படி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திட்டு சடாரண ஒரு விஷயத்துல வரலன்னு சொல்றதுக்கான மனதைரியம் செய்வார். அதெல்லாம் பெரிய ஒரு விஷயம். அதுக்கு அவர் சொன்ன காரணமும் உடல்நிலை, உடல்நிலைய காரணமும் வேற என்ன காரணம் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க ரசிகர்கள். ஆமா, உடல்நிலை காரணமும் சொல்லி எப்படி நல்லாரு அதை ரசிகர்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஆமா, ஆனா சில பேர் கொஞ்சம் வருத்தம் இருந்தது. என்ன தலைவா அடுத்தது படம்லாம் நடிக்கிறீங்க, ஏறுறீங்க ஆடுறீங்க ஓடுறீங்க, அதுக்கெல்லாம் முடியுது, இது வர முடியாதா அப்படின்னு. என்ன இப்ப அந்த குரல்லாம் அடங்கி போச்சு. ஆமா, அவங்க என்ன செய்வாங்க, இத்தனை வருஷம் வந்து ஒரு கனவுல இருந்து பிறந்தாங்க பல ரசிகர்கள், பல பேர். நம்ம வந்து வருங்கால அமைச்சர், வருங்கால எம்எல்ஏ, வருங்கால எம்பி அப்படின்னா அந்த ஒரு கனவு ரீதியான மகிழ்ச்சியை அவர் ரசிகர்களுக்கு கொடுத்தார். எல்லா ரசிகர்களும் சொல்ல முடியாது, சில பேர் வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒருவாள் அவருக்கே ரியாலிட்டி தெரிஞ்சிருக்காங்க. நம்ம வந்தா வெற்றியடை வந்து வாய்ப்பு கம்மி. ஆமாம், அதுதானே யதார்த்தமாக வந்து ஆன ஒரு விஷயமும் கூட. இப்போ அவரே சில பேர் அவசரப்பட்டு ஆரம்பிச்சிருவாங்க, தோல்வி அடைஞ்சனா அது பெரிய அவருக்கு டிராப் ஆகிடும். அந்த விஷயத்துல வந்து அவர் தெளிவாக தான் இருந்தார், ரொம்ப தெளிவாக இருந்தார். எதுக்கு தேவையில்லாமல் நம்ம போய் இது பண்ணுவோம். அது மாதிரி விஜய் வந்து என்னன்னா இந்த ஒரு மனநிலை அவருக்கு இருக்கும். ஓகே, என்னுடைய கணிப்பு இதுதான். அதாவது இவ்வளவு நேரம் அரசியலுக்கு வந்தாலும் நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற எண்ணம் இல்லை, அது எதார்த்தம் அவருக்கு புரிஞ்சிருக்கு. ஓகே, அதே நேரத்தில் நம்ம தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. அது உண்மைதானே, ஒரு பாட்டுக்கு சினிமா எடுத்துருந்தாருன்னா அவருக்கு தொந்தரவு பண்ணுறது. நீ இந்த படத்தில் இப்படி வச்சிருக்கிற, அந்த படத்தில் அப்படி வச்சிருக்கிற, அந்த ஆளாளுக்கு தான் ஒரு மனிதன் என்ன செய்வான். இப்போ தனக்கு வந்து ஒரு அரசியல் ரீதியான வரக்கூடிய எதிர்ப்பை சமாளிக்க ஒரு பாதுகாப்புக்காக வந்து வரலாம். ஒரு நமக்குள்ள ஒரு கவசத்தை வந்து, அதாவது ஒரு மாயமான ஒரு கவசம் தான் பிம்பம். ரஜினி எப்படி தன்னை சுற்றி ஒரு மாயமான ஒரு இதை, ஒரு கவசத்தை வச்சுருந்தார் அரசியல் வந்துடுவாரா இல்லையோ அப்படின்ட்டு, அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவோங்கிற எண்ணமாக தான் இவருக்கு இருக்குங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஓகே, ஒரு வேலை இது என்னுடைய யூகம் தான், ஆனால் நடக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள ஒரு யூகம் இவருக்கு. ஒரு அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக இது வரைக்கும் இந்த பிம்பமாக இருக்கக்கூடிய அரசியல், உண்மையாகவே இவர் வந்து அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் இவருக்கான ஒரே வாய்ப்பு இருக்கிறது பிஜேபியோட அணுக்கமாக போகிறது இருக்கலாம், நடக்கலாம். அவருடைய பல படங்களுக்கு வந்து இந்துத்துவ அமைப்பு தான் எதிர்த்து தெரிவிச்சிட்ருக்காங்க, அவர் ஏன் பிஜேபி கூட அணுக்கம் போகிறார். என்னன்னா இந்துத்துவ அமைப்பு வந்து எதிர்ப்பு தெரிவித்தது வந்து இந்த புதிய கீதை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படம், இதில் ஜிஎஸ்டி நியத்தின இந்த சர்க்கார் படத்தில் இந்த மாதிரி. அதே போல் துப்பாக்கி படத்தில் வந்து இஸ்லாமிய அமைப்புகளும் எதிர்த்தன,
இது ஒரு பக்கம். நிகில் படத்து கூட வந்து அவர் கிறிஸ்துவ சாயரோ நடிக்கிறார், பெரிய வந்துச்சு இருந்தது. இதுக்கு தான் வந்து அவர் முதல் முறையா வந்து ஜோசப் விஜயனே வந்து லெட்டர் பேட் எல்லாம் போட்டார். ஆனா இதெல்லாம் தாண்டி அந்த நேரத்தில் சூழல் அப்படிங்கறதுல வந்து எல்லாருடைய மனநிலையும் மாறுபடும். ஒருவேளை நான் சொல்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. என்னன்னா இப்ப இவருக்கும் வந்து நிரந்தரமா ஒரு கட்சியை ஆதரிக்கக்கூடிய சூழல் இல்லை. ஏன்னா திமுக அப்பா பல வருடம் ஆதரிச்சாரு, ஆனா அதனாலேயே பிரச்சனை ஏற்படுது. அந்த காவலன் படத்துல அவங்க வந்தாங்க, அப்புறம் அதிமுகவுக்கு அணிலா இருந்தாங்க. ஆனா அது என்னாச்சு, அந்த அம்மா தலைவா படத்துல அணில் மேலேயே ஒரு குண்டை தூக்கி போட்டுருச்சு, படத்தை வெளியிட முடியாது. ஸோ இது மாதிரி எங்க போராடலாம் வந்து தீக்காடா இருக்கு, நான் ஒரு மனிதன் தான் செய்ய முடியும் அப்படின்னு. சரி, அப்படி பார்க்கும்போது தான் எதுக்கு சொல்றேன்னா, இப்போ அது ஏற்கனவே எல்லா கட்சி கூடயும் பிரச்சனை இருக்கு. இந்த கட்சி கூட இருக்கிற பிரச்சனையை அனுசரிச்சுட்டு போனா அதிகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்படின்னா ஒரு மத்தியில் அரசு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அடுத்தது வந்து மறுபடியும் அதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி ஒரு கருத்து போயிட்டு இருக்கு, சரியோ தவறோ நடக்குமோ இல்லையோ போயிட்டு இருக்கு. அப்படி ஒருவேளை வந்து இந்த வரக்கூடிய எலெக்ஷன்ல தான் பிஜேபி பேக்கப்ல இவர் வந்து அதுக்காக இது பண்ணக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா, வந்தா யாருக்கு வந்து பேக்கப் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு நிறைய தகவல்கள் வந்து எங்களுக்கு சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி. பிஜேபியும் விஜயும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படிங்கிறத கூடி சீக்கிரம் அடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் சொல்லலாம். இன்னும் நம்ம விரிவாக பேசுவோம். ஓகே சார்.